அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம க்ரூட் ஆயிலில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9. இப்போ டைம் வந்து 12:00 மேலே ஆகுது. கரண்ட்டில் ஒரு சுச்சுவேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆனபடி மார்க்கெட் மூவ்மெண்ட் போய்கிட்டு. அதுக்கப்புறம் அந்த செல் கால் நல்லா டவுன் சைடில் இறங்கினால ஃபஸ்ட் ஆர ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணிச்சு. பட் மார்க்கெட்னுடைய மொமெண்டம் அங்கே ஸ்ட்ராங்காக இல்லை. ஒரு 12:30 அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, மார்க்கெட் மேலே ஏறினதில் அப்பர் சைட் பிரேக் அவுட் பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. பை கால்ன்றனால க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 6705 என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு டெய்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 மணிக்கு அப்புறம் என்ன மாதிரி கால் ஜெனரேட் ஆகுதுன்றதை நம்ம பெக்யூலியராக அனலைஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன தான் அந்த செல் கால் ஜெனரேட் ஆகி டார்கெட் அச்சீவ் பண்ணியிருந்தாலும் அது ஒரு 12 மணிக்கு முன்னாடியே வந்திருந்துச்சு. ஏன் நம்ம அந்த 12 PM பார்க்குறோம் அப்படின்னா, 12 PMன்றது நமக்கு குளோபல் வைஸாக நிறைய ஃபாரின் மார்க்கெட்ஸ் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிரும். வால்யூம் வைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் இருக்கும். மார்னிங் மார்க்கெட்டில் வால்யூம் இருக்காது. அந்த டயத்தில் நம்ம பொதுவாக மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லாத டயத்தில் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணால் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது தான். ஸோ அதுக்காண்டி தான் எப்பயுமே ஒரு ட்ரேட் பண்ணுறது கூட இன்ட்ராடே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் தான் எப்பயுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணால் நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி தான் கமாடிட்டி நாங்கள் எப்பயும் சூஸ் பண்ணுறது ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ஒரு 12 PM வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். 12 PMக்கு அப்புறம் நமக்கு ஜெனரேட் ஆகிருக்கக்கூடிய இன்றைக்கி ஃபஸ்ட்டு கால்னால் இந்த பை கால் தான். மேலே டார்கெட் 1 பார்த்தீங்கன்னா 6721 இருக்குது. அதுக்கு மேலே இருக்க செகண்ட் டார்கெட், கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இப்போதைக்கு வந்திருக்க அந்த பை கால் டார்கெட் 1 அச்சீவ் பண்ணுதா இல்லை ஸ்டாப் லாஸை பிரேக் அவுட் பண்ணுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பை கால் ஜென்ரேட் ஆனது ஒரு 8 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 மினிட்ஸ்லேயே கொஞ்சம் ரைஸ் ஆனது. 6718 வரைக்கும் மார்க்கெட் மொமெண்டம் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு என்ட்ரி பாயிண்ட் டச் பண்ணதுக்கப்புறம் தான் மேலே ரெக்கவரி கொடுத்ததில் ஃபஸ்ட் ஆர் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமும் மார்க்கெட் ஒரு புல்லிஷ் மொமெண்டம், அதில் செகண்ட் ஆர் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணுச்சு. இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு 12 PMக்கு அப்புறம் வந்த ஒரு பை கால் பார்த்தீங்கன்னா டார்கெட்டை பிரேக் அவுட். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். டெய்லி ஜஸ்ட் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க, அதில் வர கால்ஸை ட்ரேட் பண்ண போகிறீங்க. சிம்பிள் சார்ட் தான், ரொம்ப பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இதை பற்றின டீட்டெயில் இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.